திருச்சிராப்பள்ளி மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர் தம் சார்ந்தோர்கள் அறிவது தங்களது சிறார்கள் பல்வேறு கல்விகளில் சேர்வதற்கு சார்ந்தோர் சான்று ஆன்லைன் http://esmwel.tngov.in மூலம் விண்ணப்பித்து பெற்றிட வழிமுறைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி சார்ந்தோர் சான்று பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் அலுவலக வேலை நாட்களில் அலுவலகத்திற்கு வர இயலும் பட்சத்தில் ஆவணங்களுடன் விண்ணப்பித்து சார்ந்தோர் சான்று பெற்றிடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதற்கான ஆவணங்கள் என்னவென்றால், கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தின் எண், முன்னாள் படைவீரர் படைவிலகல் சான்று மற்றும் நகல், அடையாள அட்டை, இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10 மற்றும் 12 வகுப்பு பட்டியல், 10 வகுப்பு பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், மகன் அல்லது மகள் பெயர் தனியே பாற்று ஆர்டர் பப்ளிகேஷன் செய்யப்பட்டிருந்தால் அதன் நகல், படைவிலகல் சான்றில் மகன் அல்லது மகள் பெயர் குறிப்பிடப்படாதவர்களும் பின்னர் பாற்று ஆர்டர் செய்யாதவர்களும் ரேஷன் கார்டு நகல் அல்லது மகன் அல்லது மகளின் ஆதார் அட்டை நகல் சமர்ப்பிக்கவும். கணினியில் தங்களது பெயர் பதிவினை பதிவேற்றம் செய்யாதவர்கள் ஆவணங்களை சிடியில் பதிவு செய்து வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, படை பணி சான்று, ஓய்வூதிய ஆணை, மேற்படி பல்வேறு கல்வி நிலையங்களில் சேரும் முன்னாள் படை வீரர்களின் சிறார்களுக்கு விதிகளின்படி கல்வி உதவித்தொகை வழங்கிட பரிசீலிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி எண் அதாவது 0431 2960579 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆகியோர் தசை சிதைவு மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலியை 6/7/2021 வழங்கினார்கள். அருகில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சு சிவராசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சௌந்தர்ய பாண்டியன், திரு சே ஸ்டாலின் குமார், திரு எஸ் இனிகோ இருதயராஜ், திரு சி கதிரவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே என் சேகரன், முன்னாள் துணை மேயர் மு அன்பழகன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் உடனுள்ளனர். திருச்சி மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மணிகண்டம் திருச்சி 12 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பவர்களுக்கு உதவிடும் வகையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மணிகண்டத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட திறன் பயிற்சி மையம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் திருச்சி ஆகிய இடங்களிலும் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் விண்ணப்பிக்கலாம். பொறுத்துனர், மின்சார பணியாளர், கம்மியர், மோட்டார் வண்டி ஆகிய பிரிவுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கம்பியால் மற்றும் பற்ற வைப்பார் பிரிவிற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு ஆண்களுக்கு 14 வயது முதல் 40 வயது வரையிலும், பெண்களுக்கு வயது வரம்பு எதுவும் இல்லை. மேலும் பயிற்சி கட்டணம் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது மாதந்தோறும் ₹750 உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டி, சீருடைகள், காலணிகள், பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள் மற்றும் இலவச பஸ்பாசும் வழங்கப்படுகிறது. விண்ணப்பத்திற்கான கட்டணத் தொகையாக ₹50 விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். விண்ணப்பிக்க மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று, ஆதார அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் அதன் கவுடுசொல் ஆகியவை தேவையான ஆவணங்கள் ஆகும். விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் 28/7/2021 ஆகும். மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்களை கடைசி தேதிக்கு பிறகு இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கை தொடர்பாக முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மணிகண்டம் திருச்சி 12 அவர்களை நேரிலோ அல்லது தொலைபேசி எண் அதாவது 0431 2960602 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு அவர்கள் தெரிவித்துள்ளார்.
திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரத்தை 6/7/2021 வழங்கினார்கள். அருகில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சு சிவராசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சௌந்தர்ய பாண்டியன், திரு சே ஸ்டாலின் குமார், திரு எஸ் இனிகோ இருதயராஜ், திரு சி கதிரவன் மற்றும் பலர் உடனுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பெண் அழைப்பதற்காக சென்ற வேன் கவிழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியானார். மேலும் 14 பேர் படுகாயமடைந்தனர். மாப்பிள்ளை வீட்டார் பெண் அழைத்து வருவதற்காக ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனி வாகனங்களில் கருப்பம்பட்டி நோக்கி சென்றனர். அப்போது சேனப்பனலூர் என்ற இடத்தில் வாகனம் சென்று கொண்டிருந்த பொழுது ஆண்கள் வந்த வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பெரியண்ணன் என்பவர் வாகன இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த துறையூர் காவல்துறையினர் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு துறையூர் அரசு மருத்துவமனைக்கு 108 வாகனம் மூலம் அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவமனைக்கு தகவல் அறிந்து வந்த துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் மற்றும் திருச்சி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தர்மன் ராஜேந்திரன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். இதில் 7 நபர்களுக்கு உயர் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா ஸ்டேடியம் அருகே உள்ள நடைபாதை புதர் சூழ்ந்து இருந்தது. இதனால் பயணிகள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சிரமப்படுவதாகவும், மேலும் சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் நடைப்பயிற்சியாளர்களால் வாகன போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதிலும் இரவு நேரங்களில் நடைப்பயிற்சி செல்ல மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தி வெளியாக இதை பார்த்த கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் நடைபாதையை சரி செய்து மீண்டும் மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தினர். இதன் அடிப்படையில் உடனடியாக நடைபாதையை சரி செய்யும் பணியினை பணியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக செயல்பட்ட எம்எல்ஏவின் செயல்பாட்டிற்கு நடைப்பயிற்சியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆகியோர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு கண்டு திட்ட பயன்களை பயனாளிகளுக்கு 6/7/2021 வழங்கினார்கள். அருகில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சு சிவராசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சௌந்தர்ய பாண்டியன், திரு சே ஸ்டாலின் குமார், திரு எஸ் இனிகோ இருதயராஜ், திரு சி கதிரவன், மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பழனிக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே என் சேகரன், முன்னாள் துணை மேயர் மு அன்பழகன் மற்றும் பலர் உடனுள்ளனர். கடந்த 2018 வெளியான KGF முதல் பாகம் வெற்றி பெற்றதால் தற்போது KGF 2 பாகத்தை எடுத்து முடித்துள்ளார் இயக்குனர் பிரதாத் ஸ்னில். யாஷுடன் ஸ்ரீநிதி ஷெட்டி, சாய் சந்தத், பிரகாஷ் ராஜ், ரவீனா ராண்டன் உள்ளிட்டோர் நடித்துள்ள KGF 2 டீசர் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படம் July 16 உலகம் முழுக்க வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் கொரோனா 2 அலை தாக்கத்தால் பல மாநிலங்களில் தியேட்டர்கள் திறக்கப்படாததால் படம் வெளியாகுமா வெளியாகாதா என்று எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் புதிய வெளியீட்டு தேதி விரைவில் தெரிவிக்கப்படும் என்று இயக்குனர் பிரசாந்த் நீல் அறிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தியேட்டர்களில் கேங்ஸ்டர்கள் நிறைந்திருக்கும் போதுதான் மான்ஸ்டர் வருவார். அவர் வரும் புதிய தேதியை விரைவில் அறிவிப்போம் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். July 7 ஒவ்வொரு வருடமும் தேசிய மக்ரோனி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதை பற்றி காண்போம். பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும் வகையான உணவுகளை கொடுக்க விரும்புகின்றனர். ஆனால் வேலைக்கு செல்லும் பெற்றோருக்கு கடினமான வேலைக்கு நடுவில் குழந்தைகளுக்கு பாஸ்தா உணவான மக்ரோனியை கொடுக்கின்றனர். இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள்,
கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் ஏராளமாக இருந்தாலும் செரிமான மண்டலத்தை பாதிக்கிறது. எனவே இதன் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. மகேந்திர சிங் தோனி. சுருக்கமாக சொல்லப்போனால் MS தோனி என்று அறியப்படுகிறார். இவர் July 7, 1981 பிறந்தார். இவர் ஒரு இந்திய துடுப்பாட்ட அணியின் வீரரும் முன்னாள் தலைவரும் ஆவார். இவர் 2007 முதல் 2016 வரை வரையிட்ட நிறைவு போட்டிகளுக்கும், 2008 முதல் 2014 வரை தேர்வு போட்டிகளிலும் இந்திய அணியின் தலைவராக இருந்தார். இவரின் தலைமையில் 2007 ICC உலக 20-20, 2007 மற்றும் 2008 பொது நலவய போட்டித் தொடர், 2010 மற்றும் 2016 ஆசிய கோப்பை, 2011 துடுப்பாட்ட உலகக் கிண்ணம் மற்றும் 2013 ICC வாகையாளர் ஆகிய கோப்பைகளை இந்திய அணி வென்றுள்ளது. நடுவரிசை மட்டையாளரும் இவருக்கு கவனிப்பாளருமான இவர் ஓனாபா போட்டிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்துள்ளார். இவர் வரையிட்ட நிறைவு போட்டிகளில் சிறப்பாக ஆட்டத்தினை முடித்து வைக்கும் திறன் கொண்டவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். மேலும் தற்கால வரையிட்ட நிறைவு துடுப்பாட்டத்தின் சிறந்த இலக்கு கவனிப்பாளர்களில் ஒருவராகவும் சிறந்த அணி தலைவராகவும் கருதப்படுகிறார். 2004 வங்காளதேச துடுப்பாட்ட அணிக்கு எதிராக ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும், அடுத்த ஆண்டு இலங்கை துடுப்பாட்ட அணிக்கு எதிராக தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் அறிமுகமானார். 2008 மற்றும் 2009 பன்னாட்டு துடுப்பாட்ட அவையின் சிறந்த ஓனாப வீரருக்கான விருதை பெற்றார். இவர் இந்த விருதை இருமுறை வென்ற முதல் வீரர் ஆவார். மேலும் ராஜீவ்காந்தி கோல்ரத்னா விருது மற்றும் 2009 இந்திய குடிமக்களுக்கான 4வது மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது, 2018 இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் தோனி பெற்றிருக்கிறார். 2009, 2010 மற்றும் 2013 உலக 11வர் அணியின் தலைவராக இவர் தேர்வானார். மேலும் இந்த அணியில் 8 முறை இடம் பிடித்தார். அதில் 5 முறை தலைவராக இருந்தார். நவம்பர் 2011 இந்திய இராணுவம் தோனிக்கு கௌரவ துணைநிலை கர்னல் பதவி அளித்தது. இவர் கபில் தேவிற்கு பிறகு இந்த மரியாதையை பெறும் 2வது வீரர் ஆவார். 2012 ஸ்போர்ட்ஸ் ப்ரோ ஊடகத்தின் அதிக வியாபாரமாக கூடிய தடகள வீரர்கள் வரிசையில் இவருக்கு 16வது இடம் கிடைத்தது. இந்தியன் சூப்பர் லீக்கின் சென்னையின் FC அணியின் உரிமையாளர்களில் ஒருவர் ஆவார். 2015 போப்ஸ் இதழ் வெளியிட்ட அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களில் இவருக்கு 23வது இடம் கிடைத்தது. MS தோனி இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து படமும் எடுக்கப்பட்டுள்ளது. கோதுமை தானிய உணவுகள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உலகில் அதிகளவு மக்களால் உணவாக சாப்பிட பயன்படுத்தும் தானியமாக கோதுமை இருக்கிறது. மனிதர்களால் முதன் முதலில் கோதுமை தென்மேற்கு ஆகிய பகுதியில் பயிரிடப்பட்டது. ட்ரிட்டிகம் எனப்படும் புல்வகையை சார்ந்ததாக கோதுமை இருக்கிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழுமை தானியங்களில் ஒன்றாக கோதுமை விளங்குகிறது. தினசரி 3 வேளையும் உணவாக உட்கொள்ளத்தக்க தானிய வகைகளில் கோதுமை பிரதான இடத்தை வகிக்கிறது. அப்படிப்பட்ட கோதுமை தானிய உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். கோதுமையில் செலினியம் என்கிற மூலப்பொருள் அதிகம் நிறைந்துள்ளது. இந்த செலினியம் மனிதர்களின் சரும ஆரோக்கியத்திற்கு இன்றி அமையாததாக இருக்கிறது. தவிழ் நீக்கப்பட்ட கோதுமையை உணவாக சாப்பிடுபவர்களுக்கு செலினியத்தின் அதிகம் நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் உடலில் உள்வாங்கப்பட்டு தோலை தளர்ந்து விடாமல் தடுத்து தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் செய்து இளமையான தோற்றத்தை தருகிறது. உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்கிறது. அதுபோக கோதுமையில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. இத்தகைய நார்ச்சத்து நிறைந்த கோதுமையை உணவாக செய்து சாப்பிடுவதால் இரத்தத்தில் இருக்கின்ற நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடலை தூய்மைப்படுத்துகிறது. தோலில் இருக்கின்ற நச்சுக்கள் வெளியேறி விடுவதால் முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவை ஏற்படாமல் சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மனிதர்கள் அனைவரின் தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு வயதாகும் காரணத்தினாலும் உடலில் சத்து குறைபாட்டினாலும் முடி கொட்டுதல், தலைமுடி அடர்த்தி குறைவது போன்ற குறைபாடு ஏற்படுகிறது. கோதுமையில் சிங்க் சத்து அதிகம் உள்ளது. இந்த சிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுகிறது. மேலும் தலைமுடிக்கு
உடலுக்கு பளபளப்பு தன்மையையும் கொடுக்கிறது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரிவிதமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவது அவசியமாகும். அதிலும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினந்தோறும் சாப்பிடும் உணவில் இடம்பெற வேண்டும். கோதுமையில் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகம் உள்ளன. எனவே கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த வைட்டமின் பி சத்து அதிகம் கிடைத்து நாள் முழுவதும் உடல் மற்றும் மனச்சோர்வு ஏற்படாமல் காக்கிறது. உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக இருக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிட ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவாக கோதுமை இருக்கிறது. கோதுமையில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளதால் நீரிழிவு நோயாளிகள் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்கிறது. மேலும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை சரியான விதத்தில் வைத்திருந்து நீரிழிவு நோய் வராமலும் தடுக்கிறது. இக்காலங்களில் பெண்கள் பலரையும் அச்சுறுத்தும் ஒரு நோயாக மார்பக புற்றுநோய் இருக்கிறது. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் கோதுமை தவிட்டை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் பெண்களுக்கு அதிகம் கிடைத்து அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கோதுமை தானியம் அனைத்து வகையான வைட்டமின் பி சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்கிறது. இதில் இருக்கும் தயாமின், நியாமின், ரைபோப்ளோவின் போன்ற வைட்டமின் பி சத்துக்கள் உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. வைட்டமின் சத்தின் மற்றொரு வகையான ஃபோலிக் ஆசிட் அல்லது ஃபோலேட் எனப்படும் சத்து உடலில் சிவப்பு ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. கோதுமை தானிய உணவுகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிடுவதால் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பிறவியிலேயே ஏற்படும் நோய்கள் குறைபாடுகளை தடுக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 77.95 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 807 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கல்லணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 6,001 கனஅடி வீதமும், வெண்ணாற்றில் 4,807 கனஅடி வீதமும், கல்லணை கால்வாயில் 2,017 கனஅடி வீதமும், கொள்ளிடத்தில் 1,213 கனஅடி வீதமும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று அதிகபட்சமாக திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக கரூர், புதுக்கோட்டையில் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் இன்று பதிவானது. இன்று பெட்ரோல் லிட்டர் ஒன்றிற்கு 101.65 காசுகளாகவும், டீசல் லிட்டர் ஒன்றிற்கு 94.68 காசுகளாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று யாபன தங்கம் கிராம் ஒன்றிற்கு 4,515 ரூபாயாகவும், சவரன் ஒன்றிற்கு 36,120 ரூபாயாகவும், வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 74.01 காசுகளாகவும் விற்பனை செய்யப்பட்டது.